கைஸ் ஃபோட்டோஷாப் இன்டிசைன் மாதிரி சாஃப்ட்வேர்லாம் டிசைன் பண்ணுறதுக்கு ட்ரைனிங் வேணும். ஏன்னா அதில் நிறையா டூல்ஸ் இருக்கும். அதனால் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அதை வச்சு டிசைன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த பிரச்சனையை தீர்க்க தான் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த மெலனி பெர்கின்ஸ் ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க ஆஸ்திரேலியாவில் ஸ்கார்ஃப் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிசைனிங் சாஃப்ட்வேர் கற்றுக் கொடுத்தாங்க. இவங்க 2007 ஸ்கூல் இயர் புக் டிசைன் பண்ணுறதுக்காக ஃபியூசன் புக்ஸ்னு ஒரு டிசைனிங் சாஃப்ட்வேரை உருவாக்குனாங்க. அதில் ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக டிசைன் பண்ணுறதுக்காக டிராகன் டிராப் டூல் உருவாக்கியிருந்தாங்க. அப்புறம் எல்லாரும் கொலாபரேட் பண்ணி ஈஸியாக டிசைன் பண்ண அந்த டிசைனிங் சாஃப்ட்வேரை ஆன்லைன் ஆக்கினாங்க. ஆனால் இயர் புக் டிசைன் பண்ண உருவாக்குன சாஃப்ட்வேரை மக்கள் போஸ்டர், நியூஸ் லெட்டர்ஸ்னு எல்லாத்தையும் டிசைன் பண்ண யூஸ் பண்ணாங்க. அதனால் இந்த ஐடியாவை இன்னும் பெருசாக கொண்டு போகலாமேனு மெலனி சிலிக்கான் வேலிக்கு போய் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இந்த ஐடியாவை காமிச்சாங்க. 100 இன்வெஸ்டர்ஸ் அவங்களோட ஐடியாவை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம ஐடியாவை 3 பேர் ரிஜெக்ட் பண்ணாலே எப்படி இருக்கும்? ஆனால் மெலனி முயற்சியை விடவே இல்லை. ஒரு வழியாக இன்வெஸ்டரை கண்டுபிடிச்சி 2013 இவங்க லான்ச் பண்ணது தான் கேன்வா. இப்போ இந்த கம்பெனிக்கு $40 பில்லியன் வேல்யூ இருக்குது.